அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது VLAB வழியாக ஒரு டார்ஷன் மண்டலத்துடைய மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியோட வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து ரிஜிடிவ் மாடுலஸ் அண்ட் பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு VLAB-ஐ போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அட்வான்ஸ்டு மெக்கானிக்கல் விர்ச்சுவல் லேப்பை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டார்ஷன் மண்டலம் அப்படிங்கிற ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் வந்து இதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்ஷன் மண்டலம் வந்துருக்கும். இந்த டார்ஷன் மண்டலத்தில் ஒரு காப்பர் ஒயர் இருக்கும், ஒரு டிஸ்க் இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்டாப் வாட்ச் வந்து நமக்கு வந்துருக்கும். அடுத்து இந்த மெட்டீரியலில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் த ஒயர் அண்ட் ஐடென்டிக்கல் மாஸ் அடுத்து டிஸ்க் மாஸ், டிஸ்க் ரேடியஸ், சஸ்பென்ஷன் ஒயர் லென்த் 30 சென்டிமீட்டர், சஸ்பென்ஷன் ஒயர் ரேடியஸ் 0.04 சென்டிமீட்டர், இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஸ்க்குடைய ரேடியஸோட வேல்யூஸ் ஆல்ரெடி 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்க்குடைய மாஸோட வேல்யூஸ் வந்து 1 kgன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஃபஸ்ட் ரிஜிடிவ் மாடுலஸோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் நோ சிலிண்டர் வந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் சஸ்பென்ஷன் ஒயர் லென்த்தோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 36 சென்டிமீட்டர், அப்போ 36 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டாப் கிளாக் வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் வந்து 36 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. நான் வந்து ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணுறேன். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆஸ்லேஷன் ஆகிடுச்சு. அந்த ஆஸ்லேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து 10 ஆஸ்லேஷன் அப்படின்னா 10 ஆஸ்லேஷனுக்கு உண்டான டைமோட வேல்யூஸ் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய சஸ்பென்ஷன் ஆஃப் த ஒயரோட வேல்யூஸ் வந்து நம்ம 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டைம் பீரியடோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இதில் மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டார்ஷன் மண்டலத்தோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டார்ஷன் மண்டலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி m is equal to m r² by 2 சொல்கிறோம். எம் அப்படிங்கிறதுனா மாஸ் ஆஃப் த டிஸ்க், ஆர் அப்படிங்கிறதுனா ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இதனுடைய வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் வந்து நோ சிலிண்டர் கூடிய இடத்துல நான் வந்து D1 பொசிஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். D1 பொசிஷன் வந்து 1.5 சென்டிமீட்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து டிஸ்கோட மாஸ், டிஸ்கோட ரேடியஸ் அண்ட் சஸ்பென்ஷனோட ஒயர், சஸ்பென்ஷன் ஒயர் ஆஃப் லென்த் 30 சென்டிமீட்டர்னு அப்படின்னா நம்ம 40 சென்டிமீட்டர் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஷோ ரிசல்ட்டுன்னு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஆஸ்லேஷன் வந்து பண்ணுறோம். இப்போ ஆஸ்லேஷன் பண்ணும்போது இதில் வந்து ஷோ ரிசல்ட்டுன்னு வந்து வரும். அதில் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு 0.00125 வந்து நமக்கு வந்து கிடைக்கி. இப்போ D1 பொசிஷனை பொறுத்து அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து 2m d² - d1² t0² / t2² - t1² இதான் வந்து என்னென்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷி ஆஃப் த டார்ஷனல் ஆசிலேஷன்ஸ். அடுத்து இதனுடைய டைம் பீரியடோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் பீரியட் அப்படிங்கிறதுனா T = 2π √i/c சொல்கிறோம். அதில் சி அப்படிங்கிறதுனா கப்பல் பர் யூனிட்டிஸ்ட் πn a^4 / 2l, இல்லை πn அப்படிங்கிறதுனா ரிஜிடிட்டி மாடுலஸ். இந்த டைம் பீரியடோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த டார்ஷன் மண்டலத்துடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலாக காப்பர் ஒயருக்கு பதிலாக நம்ம வேறு பிராஸ் ஒயர் யூஸ் பண்ணலாம், ப்ரான்ஸ் ஒயர் யூஸ் பண்ணலாம், சிங்க் ஒயர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மெத்தடில் ஒரு டார்ஷன் மண்டலம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ இதில் இனிஷியலாக வந்து நம்ம டைம் பீரியடோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ரிஜிடிவ் மாடல்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைம் பீரியடோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நோ சிலிண்டர் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு இதை ஆஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் பீரியடோட வேல்யூஸ் அண்ட் அதுலேருந்து டிஜிட்டல் மாடல்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.